புண்ணு இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது முதல்ல வயிற்றில் தான் வருது. இப்போ வந்து இந்த வெறுப்படைகிறதுனால தான் புற்றுநோய் வருது. வயிறு முன்னாடியெல்லாம் கடுமையாக வலிச்சிச்சு, உதிரப்போக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க சுருக்கு சுருக்குன்னு வந்து புத்திர மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்கள் என்ன இப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு என்னென்னாக்க தடவல் முறை பண்ணுறோம் முதல்ல. அது வந்து நாக்கில் வரக்கூடிய கேன்சர். அப்புறம் ஒரு 15 நாள் சாப்பிட்றதுக்காக 15 காப்சூல் கொடுத்து விட்டோம். அதை வந்துட்டு அவங்க முதல் நாள் போய் நைட் போட்டிருக்காங்க. போட்டோடனே அடுத்த நாள் காலையில், சார் சந்தோஷமாக இருக்குது சார், எனக்கு இப்போ வந்து அந்த நாக்கில் இருந்த புண்ணு வந்து குறைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோகம் இலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம். இன்றைக்கி நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரோட்டில், அதாவது SSM காலேஜிலேருந்து கொஞ்சம் உள்ளார வந்தீங்கன்னா குட்டத்துப்பட்டி, குட்டத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய போகர் வைத்திய சாலை, இங்கே வந்துட்டு ஆண்டனி சார் நம்ம கூட இருக்கார். இன்றைக்கி வந்து புற்றுநோயை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்குங்க சார். நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோயோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு தேடி மக்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல அலைஞ்சிட்ருக்காங்க. பட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டும் எடுத்ததுக்கப்புறம் கூட 500,000 செலவு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட அது சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் ஆனால் திரும்பவும் வருது. ஸோ குணமாகாத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாம் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா புற்றுநோய்ங்கிறது ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நினச்சி எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த புற்றுநோய்க்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்கீங்களா புற்றுநோய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது புற்றுநோய். ஆங்கிலத்தில் தான் கேன்சர்னு சொல்கிறோம். இதில் வந்து புற்றுநோய்கள் வந்து நிறைய எல்லா இடங்கள்லையுமே வருது. அது வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய், இப்போ நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் சென்னையில் இருக்கவங்களுக்காக இப்போ மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நேற்று தான் அவங்க மருத்துவத்துக்கு வந்தாங்க. இப்போ நம்முடைய மையத்தில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது வயிறு முன்னாடியெல்லாம் கடுமையாக வலிச்சிச்சு, உதிரப்போக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க சுருக்கு சுருக்குன்னு வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு, அடிக்கடி ஒன்றுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. இப்போ நேற்று தான் அவங்க ஈவினிங் தான் வந்தாங்க. இப்போ நேற்று வந்து நேற்றே மருந்து கொடுத்துட்டு அவங்கள ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இருந்து மருத்துவத்தை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இப்போ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு என்னென்னாக்க தடவல் முறை பண்ணுறோம் முதல்ல. வெளிப்புற மருத்துவம், அது வந்து கர்ப்பப்பைக்கு நேரடியாகவே நம்ம கொடுக்குறோம். அதை வயிற்றில் கொடுக்குறோம், அது கர்ப்பப்பைக்கு போய் கேட்கும். அவங்க வரும்போது வந்து வயிற்று வலி கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து அதுக்கு மருத்துவம் பார்த்து விட்டோம். பார்த்து விட்டு வலி நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. திரும்ப அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்து விட்டேன். பார்த்துட்டு இருக்கும்போதே லேசாக குத்துற மாதிரி இருக்குது வயிற்றில் அப்படின்னாங்க. அப்போ வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மாறி குத்துற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ வலி அப்படின்றது பறந்து பட்டது, ஸ்பேசியஸ் ரொம்ப அகண்டு இருக்கிறது. குத்துது அப்படிங்கிறது வந்து பாயிண்டிங், குறிப்பிட்ட புள்ளி அங்கே வந்துடுது. அப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து பறந்து பட்ட வலியை குறிப்பிட்ட இடத்துக்கு நோய் கொண்டு வரலாம். அது வந்து இந்த வெளிப்புற தடவல் முறை மூலியமாக வந்து கொடுக்கப்படக்கூடியது. இதில் கூட வந்து ஏற்கனவே வந்து புற்றுநோயால் சரியாயிருக்க தமிழ் செல்வி அப்படின்றவங்களை பற்றிய ஒரு பதிவு நாம் இதில் பார்ப்போம். இப்போ இருக்கவங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதான் வந்து இப்போ அந்த குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வந்து அந்த அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கும் நம்ம வந்து மருந்து நீ காலையில் நான் சும்மா ஒரு முறை தான் கொடுத்தோம், வெண்ணெயில் சாப்பிடக்கூடிய அந்த மருந்து. இப்போ வந்துட்டு அந்த யூரின் போகும்போது இருக்கக்கூடிய அந்த குத்துற மாதிரி இருந்த அந்த இது மாதிரி இருக்குது, வயிற்றில் குத்துறது வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஆரம்பித்தே 2வது நாள் தான் போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாள் முழுமையாக அடையில. இன்றைக்கி சாயங்காலம் வந்தால் தான் 2 நாள், 2வது நாள் 1 நாள் முடியும். நேற்று வந்து 4 மணிக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கி 4 மணி இன்னும், நாம் இப்போ தான் பகலில் இருக்கிறோம், 24 ஹவர்ஸே ஆகலை. அதுக்குள்ளாட்டி மாற்றத்தை கொடுத்துருக்குறோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டுலேருந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர்,
அது வந்து நாக்கில் வரக்கூடிய கேன்சர், டங் கேன்சர். அப்போ டங் கேன்சருக்கு வந்து அவங்க வந்து மருந்து அன்னைக்குங்க வந்து மருந்து வாங்கணும்ட்டு வரல, சும்மா வந்து விசாரிக்கணும், விவரங்கள் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இப்போதைக்கு வந்து மருந்து வந்துட்டு எனக்கு வந்து நான் வாங்குகிற மாதிரி ஒரு ஐடியாவில் வரல, இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நானும் கொஞ்சம் பணம்னு ரெடி பண்ணிக்கணும், எனக்கு வந்து தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு தற்காலிகம் ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கணும், ஒரு பாய் தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சரிங்க கொண்டு போங்க அப்படின்னு ஒரு, நீங்கள் எப்படி நான் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 15 நாள் சாப்பிட்றதுக்காக 15 காப்சூல் கொடுத்து விட்டோம். அதை வந்துட்டு அவங்க முதல் நாள் போய் நைட் போட்டிருக்காங்க. போட்டோடனே அடுத்த நாள் காலையில், சார் சந்தோஷமாக இருக்குது சார், எனக்கு இப்போ வந்து அந்த நாக்கில் இருந்த புண்ணு வந்து குறைஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப அடுத்த நாளே அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, உடனே வந்து நாங்கள் 10 நாள் கழித்து தான் வந்து மருந்து வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் காலையிலே திரும்ப வந்தோடனே எங்களுக்கு 1 மாதம் மருந்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. மருந்தை கொடுத்து விட்டோம். திரும்ப 2 நாள் கழித்து அவங்களே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கு சார், புண் நல்லாவே ஆற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, நம்ம வந்து அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு மருந்து தர்றோம் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டோம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து நல்லா ஆக ஆரம்பித்தாலே அவங்களுக்கு அவங்க புரியும் இல்லையா. அப்போ வந்து இந்த புண்ணு, இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது முதல்ல வயிற்றில் தான் வருது. புற்றுநோய்க்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம், வெறுப்புனால தான் புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்து இந்த வெறுப்படைகிறதுனால தான் புற்றுநோய் வருது. அப்போ வந்து வெறுப்படைகிறதுலேருந்து மக்கள் வந்து விடுபடணும். நாம் வந்து வெறுப்புனால வந்து புற வந்து எதிரிகளை தான் வந்து சந்திக்க, எதிரிகளை தான் உருவாக்கிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில். வெறுப்படையிறோம், பார்த்தாலே பயங்கரமாக நம்ம வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் முக மலர்ச்சியோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதைத்தான் சமுதாயத்தில் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் அன்பை கொடுத்தா அன்பை வாங்கலாம், வம்பை கொடுத்தா வம்பை கொடுத்தா வம்பை வாங்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கும் வெறுப்பை வந்து விதைக்கக்கூடாது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகத்தில் கூட இது பார்க்கலாம். நம்ம வினையை விதைச்சா வினையை அறுக்கலாம், தினையை விதைச்சா தினையை அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம் வந்து நல்லதை விதைச்சோம் அப்படின்னாக்க நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைச்சோம்னா கெட்டதை தான் அறுவடை செய்ய முடியும். இப்போ நாம் யார் மேலேயாவது வெறுப்பு அடைகிறோம் அப்படின்னாக்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. யார் வந்து வெறுப்பை அடைகிறாங்களோ அவங்க தான் நோயாளி ஆகுறாங்க. ஏன்னாக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளிருந்து தான் தொடங்குது. இப்போ ஒருத்தர் மேலே கோவப்படுறோம், அவங்க நம்ம கோவம் அவங்கள போய் என்ன செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம், என்ன செஞ்சிடும் நினைக்கிறீங்க? ஒன்றத்தையும் செய்ய முடியாது. ஆனால் நாம் தான் வந்து பாதிக்கப்படுறோம். கோவம் ஆச்சுன்னா என்ன ஆகுது, உயர் ரத்த அழுத்தம் வருது, பிபி ஹையாக ரைஸ் ஆகுது. அதில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே பிளாஸ்ட் ஆயிருந்துறாங்க, வெடிச்சிருதுன்றாங்க, ரத்த குழாய் வெடிச்சிருது அப்படின்றாங்க. பிரெயினுக்கு போகிற நரம்பில் வந்து வெடிப்பு, பக்கவாதம் வந்துருச்சு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அப்போ அதீத கோபத்துக்கு ஆளானா வந்து உங்களுக்கு ரத்த குழாய் வெடிச்சிருது. அப்போ அந்த பாதிப்புக்கு யார் உள்ளாகிறாங்க, அந்த யார் கோவப்படுறாங்களோ அவங்க தான் உள்ளாகிறாங்க. அது மாதிரி வெறுப்புக்கு ஆளாக ஆளாக மீண்டும் மீண்டும் அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வழக்கமான பணிகளில் கவனம் செலுத்துகிற நேரத்தை விடவும் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நினச்சி வேதனை வெறுப்பு அடைகிறக்கூடிய நேரம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையை வந்து வாழ்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க மேலே வெறுப்பு அடைகிறாங்க. அந்த வெறுப்பு வந்து குடும்பத்தை சார்ந்தவங்க மேலேயும் வந்துட்டு அடைகிறாங்க, குடும்பத்துக்கு வெளியில் இருக்கவங்களையும் அவங்க மேலேயும் வந்து ஆகுறாங்க. இதில் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ஆண்களை காட்டிலும் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. என்ன ரீசன்? இல்லை இப்போ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து ஹோம் மேக்கர்னு ரொம்ப ஆங்கிலத்தை வந்து இதாக சொல்கிறாங்க, இல்லத்தரசி, இல்லத்தரசிகளாக இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ எல்லாம் வந்து முன்னாடிலாம் ஒரு வேலைக்கு தான் போவாங்க. இப்போ விவசாயம் பண்ணினாக்கும் காலையில் வந்துட்டு விடிஞ்சந்துச்சோடனே போயிடுவாங்க, மதியம் ஒரு 2-2.5 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுவிட்டு அதுக்காக தான் எதாவது சாப்பிடுவாங்க, எதையாவது சாப்பிட்டு ஜாலியாக கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னாக்க கதை பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. அதோடு இந்த மொபைல் வந்தது ஒரு விதத்தில் ஆக்கப்பூர்வமானது, இன்னொரு விதத்தில் வந்து
சம் மனித சமூகத்துக்கு எதிரானதாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, காலையில் வந்துட்டு ஆண்கள் வெளியே போயிடுறாங்க, வேலைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்பிடுறாங்க, திரும்ப வேலை 5 மணி, 6 மணி, 7 மணிக்கு முடியுது, முடிஞ்சோடனே ஆண்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு நமக்கே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எதுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள். அப்போ போனோடனே ஏதோ ஒரு கட்டிங்கோ ஏதோ ஒன்று போட்டுட்டு லேட்டாக அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அதையும் தாண்டி போனீங்கன்னா நல்லா போகக்கூடிய நபர்களும் நண்பர்கள்ட்ட சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ், ஆமாம், வந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக போகிறாங்க. போன உடனே வந்துட்டுனே குடும்பத்தில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா பிள்ளை சாப்பிட்டுச்சா அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்குறது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வீட்டில் வந்துட்டு என்ன நடக்குது, என்ன போச்சு, வந்துச்சு, யார் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் வந்து கம்மியாயிட்டாங்க. நேரடியாக வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு இருக்கா அது ஏதாவது கேட்டோடனே உடனே மொபைலை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது கூட மக்கள்கிட்ட குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறத குறைச்சிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க மொபைலை பார்த்து. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்போ தான் வந்துட்டு வழக்கமாக வந்து கை கழுவி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போய் எழுந்திரிச்சுக்குவாங்களே, அதனால் வந்து தட்டு கழுவுற வேலை கூட கிடையாது. அப்போ எந்திரிச்சுனா அங்கே பேசாமல் ரூம் இருந்துச்சுனாக்கா ரூம்குள்ளே போயிடுறாங்க, இல்லை அடுத்து உடனே மித்தவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சுறாங்க. இதனால் வந்து என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட கூட வந்திருந்தாங்க ஒருத்தவங்க, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் என் கூட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத பெரிய குறையாக இருக்காங்க. சினிமாவுக்கு போகலாம், அதுக்கு போகலாம் கூப்பிட்றாரு, ஆனால் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ வந்து எல்லாம் வந்து பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க வேலைகளை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுலேயும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் முதுமை வந்துடுது, பணம் எல்லாமே சம்பாதிச்சிட்டோம், ஆனால் உடல் நலத்தையும் உறவுகளை வந்து வளர்த்துக்கிறதுலையும் தப்பு பண்ணிட்டோம், குறைவாக இருக்குது. அப்போ வந்து எப்படி பொருளாதாரம் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுருக்கோமோ அதே போல் மன அளவுலையும் செல்வ செழிப்பை வச்சுருக்கணும். அந்த செல்வ செழிப்பு இல்லாதது தான் இந்த புற்றுநோய்க்கு வந்து முதன்மையாக, இந்த இப்போ மகளிருக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அதிகமாகவே காரணமாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கனாக்க பிளாஸ்டிக் நெகிழின்னு சொல்கிறோம் தமிழில், இந்த நெகிழினுடைய பயன்பாடு வந்து இன்றைக்கு வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த பயன்பாடு வந்து மக்கள் மத்தியில் வந்து குறையணும். பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில போராட்டங்கள்லாம் அப்பப்போ அரசுகள் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் இந்த துறையில் 2 லட்சம் பேர் இருக்கும், அந்த துறையில் 3 லட்சம் பேர் இருக்கும், இந்த 3 லட்சம் பேர் வந்து வேலை இழப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னாக்கும் நம்ம நாட்டில் வந்துட்டு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ கோடிக்கணக்கான மக்களினுடைய உயிர் முக்கியமாக, ஒரு சில லட்சம் மக்களினுடைய வாழ்வாதாரம் முக்கியமாக அப்படின்னு கேட்டாக்கும் உண்மையிலேயே அந்த கோடிக்கணக்கான மக்களினுடைய உயிர் தான் முக்கியம். அப்போ வந்துட்டு அவங்களே போராட்டம் பண்ணுறாங்க, நெகிழியை தடை பண்ணணும்னு சில அரசுகள் செய்யுது. அப்போ அந்த அரசுகள் செய்ய முயற்சி எடுத்தாலும் சிலர் போராட்டம் பண்ணுறாங்க அந்த துறையை சார்ந்தவர்கள், அதெல்லாம் குறை சொல்லலை. இருந்தாலும் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு அதிகமாகிடுச்சு, அந்த பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாமே பேக்டு ஃபுட்டாக வருது. இப்போ வந்து காகிதத்தில் அடைக்கப்பட்ட உணவுகள் தான் அதிகமாக வருது. அந்த மாதிரி அடைக்கப்பட்ட உணவுகளை பயன்படுத்துறதை கொஞ்சம் குறைச்சிட்டு மக்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றத வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய எல்லாத்தையும் போய் வெளியிலேயே வாங்கி சாப்பிட்டு நம்ம சம்பாதிக்கிறது எல்லாம் எதுக்கு இருக்கும், வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பகுதியை வந்து சாப்பிட்றதுக்காகவும் இன்னொரு பகுதியை வந்து கல்விக்காகவும், கல்வி மருத்துவத்துக்காகவும், அதுக்கடுத்து ஏதாவது பிற சொத்துக்களை உருவாக்குறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் வந்து முதன்மையாக செலவு பண்ணக்கூடியது உணவுக்காக தான். அந்த உணவை வந்துட்டு வெளியில் எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடாமல் அவங்களே தயாரித்து வீட்டில் அதை சாப்பிட முயற்சி பண்ணணும். ரசாயனங்கள் கலந்த உணவுகள் வந்து பாதிப்பை தான் அதிகப்படுத்தும். அதனால் வந்து முதல்ல வெறுப்பை குறைச்சிக்கணும், ரெண்டாவது வந்து உணவுகளை நாமளே தயாரித்து வீட்டில் வந்து சாப்பிடணும். அடைக்கப்பட்ட உணவுகளில் கண்ணாடி பாட்டில்கள் அதுகளில் அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து கட்டாயமாக வாங்கி சாப்பிட்லாம். பிற எதில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்தாக்க நல்லாயிருக்கும்.
அதை மட்டும் செஞ்சாக்கும் வந்து கட்டாயமாக புற்றுநோய் வந்து நம்ம தடுக்கப்பட முடியும். இந்த வெறுப்புனால தான் புற்றுநோய் அப்படிங்கிறது முதன்மையானது கட்டாயமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய ஃபீட்பேக் அப்படி தான் வரும். ஆனால் யார் வந்து திரைக்கு முன்னாடி கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இயல்பாக பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வெறுப்பு தான், வெறுப்பு தான், ஆமாம் ஆமாம் ஆமான்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு பதிவாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது இல்லை. அதனால் வந்து தான் சொல்ல முடியல எதையுமே. அதுலேயும் ஒரு வெறுப்பு வந்துடுது அவங்களுக்கு பதிவு கொடுக்கறதுக்கு. ஆமாம், ஏன் அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த நோய் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறவுக்காரங்களுக்கே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியல. ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு டாக்குன்னு போயிட்டு வந்துடுறாங்க, எதுக்கு போனாங்கன்னே அவங்க உறவுக்காரங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போது மக்களுக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கை வந்து நல்லதோ கெட்டதோ நமக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி நினைக்கிறனால அவங்களுக்கு நோய் வந்திருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்கி, திடீர்னு சாவு வந்தால் தான் செத்ததுக்கப்புறம் தான் அவர் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாரோ அப்படின்னு சொல்லி உறவுக்காரங்களுக்கே தெரியுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இதனால தான் எனக்கு வந்து புற்றுநோய் வந்திருக்குங்கிறத மக்கள் உணர்றதில்ல, நம்ம உணர்த்துகிறோம், நான் உணர்த்துகிறேன். இப்போ வந்து அந்த உணர்த்தினதை வந்து ஆமாம் சரிதான் அப்படின்னா அதை வந்து முன்னோக்கி வந்து சரி இந்த செய்தி மக்களை போய் அடையட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய மக்கள் முன்ன இன்னும் முன் வரலை. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதனால் பலன் அடைஞ்சவங்க வந்து வெளியே சொன்னால் தான். ஸோ அதனால் பாதிக்க அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே போனால் குணமாகும், இவங்களுக்கு குணமாயிருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு முன் வந்து நீங்கள் ஸோ நிச்சயமாக நீங்கள் அடைஞ்ச பலனை வந்துட்டு வெளியே சொல்லலாம், தப்பே கிடையாது. நான் நல்ல விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வேறு கண்டிப்பாக சார். இல்லை, அதான் புற்றுநோய்கள் நிறைய வகைகள் இருக்குது, எல்லா உறுப்புகள்லையுமே புற்றுநோய் வருது, இது அதுன்னெலாம் கிடையாது. ரத்த புற்றுநோயின்னு சொல்கிறாங்க, நாக்கில் வரக்கூடிய வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க, லிவரில் கேன்சர் இருக்குது, ஸ்ப்ளீனில் கேன்சர் இருக்குது, ஹார்ட்லேயே கேன்சர் இருக்குது, அதுக்கடுத்து வந்து கிட்னியில் கேன்சர் வந்துருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் இருக்குது. இந்த மாதிரி கேன்சர் வந்து வகைகள்னு சொல்கிறத விட இப்போ எல்லா உறுப்புகள்லையுமே கேன்சர் வந்துடுது. அப்போது ஒவ்வொரு உறுப்புலையும் தான் கேன்சர் இருக்குது, அது முதன்மையானது வெறுப்பு. அதுக்கப்புறம் உள்ள உணவு பழக்கம், இந்த உணவு பழக்கங்கள் வந்துட்டு சரியான உணவு பழக்கம், இயற்கையான உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும், அதை செஞ்சாலே சரியாயிடும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ சார் சொன்ன விஷயம் உண்மைதான், நீங்கள் வெறுப்பையும் விட்டுருங்க, உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றுங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாவே நிச்சயமாக அந்த புற்றுநோயிலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். நிச்சயமாக அது நல்ல ஒரு பதிவை தாங்க சார் கொடுத்துருக்காரு. வேறு ஏதாவது சார்ட்டை நீங்கள் கேட்கணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் சார்ட்டை பேசிக்கலாம். சூப்பர் சார், இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் இந்த புற்றுநோயை பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. அதாவது வெறுப்பு ஒரு காரணம், அதே மாதிரி உணவு முறைகள் ஒரு காரணம். உணவு முறைகள்னால் எதில் அடைக்கப்பட்ட உணவுகள், அந்த பிளாஸ்டிக்கில், அந்த பிளாஸ்டிக் கவரில் அதில் அடைக்கப்பட்ட உணவுகளை நம்ம தவிர்த்தாவே முழுமையாக வந்துட்டு புற்றுநோயிலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி. நல்ல பதிவை கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.